ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிளாசிஃபைட். அவர் இன்னைக்கு வீடியோவில் ஒரு 2-in-1 நேச்சுரல் ஹேர் மாஸ்க் ப்ளஸ் நேச்சுரல் ஷாம்பு எப்படி வீட்டில் செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, சாதம் வடித்த கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர்ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கும் ஹேரை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் உங்களோட ஹேர் வந்து சீக்கிரம் வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட்டு. ஸோ வந்து ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணால் தான் இன்னும் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நேற்று நீங்கள் சாதம் வடித்து வைக்கிறீங்கன்னா அந்த கஞ்சியை வந்து நீங்கள் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து நேற்று வடித்த கஞ்சியை இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா சியக்காய். ஸோ சியக்காய் வந்து கார்த்திகா மீரா அப்படின்னு எந்த பிராண்டட் சியக்காயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அதில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது, நுர வரும். ஸோ சாதாரணமாக நான் வந்து கடையில் 2 ரூபாய் பாக்கெட் கிடைக்கும்ல, இது வந்து விஷ்ணு மார்க் சியக்காய்ன்னு பக்கத்து கடையில் கிடச்சிது, அதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நேச்சுரல் சியக்காய் வேணும்னா நான் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிராண்டடாக இருக்கிறது வந்து யூஸ் பண்ணாதீங்க, முக்கியமாக நுர வர சியக்காய் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா கடலைமாவு. கடலைமாவு வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, ஹேருக்குமே வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கேல்ப் நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 4 ஸ்பூன் கடலைமாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து நமக்கு தேவையானது கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து இங்கே என்கிட்ட ட்ரைடு கறி லீவ்ஸாக தான் இருக்குது. நல்லா காய வச்ச கருவேப்பிலை இல்லை, நான் வந்து வாங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டிலே வந்து நிழலில் போட்டுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இருந்தால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் இருக்குன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி ஃபில்டர் பண்ணி அதோட ஜூஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்ச கருவேப்பிலை வந்து இந்த சாதம் அடித்த கஞ்சோடு வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ பக்கத்தில் அந்த பாத்திரம் தான் இருந்தது. நீங்கள் தனியாக பவுடராக இதில் ஆட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கஞ்ச தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கறி லீஃப் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கருவேப்பிலை வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, ஹேர்ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட முடியை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் நான் வந்து இந்த சாதம் வடித்த கஞ்சோட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு திக்கான பேஸ்ட் லைக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டு தான். இது வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போ சம்மர் சீசன் வந்து நடக்குது, நமக்கு ஹேர்ஃபால் வந்து ஜாஸ்தி இருக்கும், ஸ்வெட் வந்து ஜாஸ்தி இருக்கும், அதனால ஹேர்ஃபால் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நம்ம ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அது வந்து நம்மளோட ஹேர்ஃபாலை உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹேர் பேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா நம்மளோட ஹேருக்கு ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம சாதம் அடித்த கஞ்சன்சியக்காக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணாலே நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா நம்ம முன்னாடியே ஏதாவது ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து இன்னைக்கு வெறும் சாதா தேங்காய் எண்ணெய் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இல்லை உங்கள்கிட்ட இருக்க ஹெர்பல் கோகோனட் ஆயில் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெகுலராக எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரெண்டு இடத்துலையுமே ஹேர் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் ஆயில் வந்து நம்ம ஹேருக்கு நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கும், நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், ஹேர் ஃபாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பல்லு சீப்பு வச்சு நான் என்னோடய முடியை ஃபுல்லாக வந்து சிக் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஏன் பண்ணுறோம்னா நம்ம இன்றைக்கி வந்து ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டோம், இதுவே நேச்சுரல் ஷாம்புவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சியக்காய் தேய்ச்சி குளிக்கும் போது நமக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கக்கூடாது இல்லையா, முடி வந்து முடிச்சு முடிச்சா சிக்காயிடுச்சுன்னா நமக்கு நிறைய முடி கொட்டும். அதனால் நான் முன்னாடியே வந்து தலையை நல்லா வந்து சிக்க எடுத்துக்கிட்டேன். இதனால் நம்மளோட ஹேர் ஃபால் வந்து நம்ம தலை குளிக்கும் போது கம்மியாகும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ரெகுலராகவே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கம்மியாகிறது நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இந்த ஹேர் பேக் வந்து அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஹேரில் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக வந்து பிரிச்சுக்கோங்க. இல்லை சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரிச்சுட்டு எல்லா இடத்துலையுமே இந்த ஹேர் மாஸ்க் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரெண்டுத்துலேயுமே படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30-40 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் எந்த ஷாம்புவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே நார்மலாக நம்ம கிளென்ஸ் பண்ணி ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணால் மட்டும் போதும், இதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா சேக்காய் ஆட் பண்ணியிருக்கோம், கடல்மாவை ஆட் பண்ணியிருக்கோம், இதுவே வந்து நம்மளோட ஹேரில் இருக்க ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கும் டர்ட் பொல்யூஷன் எது இருந்தாலும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ண போகிறதுல அதனால மறக்காமல் உங்களோட தலையில் பின்னாடி பகுதியில் அப்புறம் வந்து முடியில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் ரெசிடியூ வந்து மீதி இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை இல்லை வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்மளோட ஹேர்ஃபாலை கம்மி பண்ணும், நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் சுத்தமாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பன் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 30-40 minutes விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ முக்கியமாக ஷாம்பு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள், அப்படியே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஹேர் வாஷ்க்கு முன்னாடியே ஆயில் அப்ளை பண்ணதுனால நம்மளோட ஹேர் வந்து நார்மல் சேக்காய் யூஸ் பண்ணுறப்போ இருக்க மாதிரி ட்ரையாக வந்து இருக்காது. ஸோ நான் இப்போ வந்து தலை குளிச்சுட்டு ஃபேன் காற்றுல வந்து காய வச்சுருக்கேன். ஸோ 70% என்னோடய தலைமுடி வந்து காஞ்சிருச்சு, ஆனால் வந்து எந்த ஒரு ட்ரைனஸும் வந்து இல்லை. பாருங்கள், நம்ம முன்னாடியே சீப்பு வச்சு கோம்ப் பண்ணதுனால சிக்கு கூட இல்லாமல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.